ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ ஜாப்பனீஸ் அப்படின்றது ஜப்பான் நாட்டை தான் குறிக்குது. ஒரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் வந்து இந்த மூளை காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அந்த நோய்க்கு வந்து ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ்னு ஒரு பேர் வச்சாங்க. இப்போ அதே மாதிரியான நோய் வந்து இங்கேயும் இந்தியாவிலையும் இருக்கிற காரணத்தாலையும் அதே வைரஸ் காரணமாக இருக்கிறதாலையும் அதுக்கான பேர் இருக்குது. ஸோ ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ்ன்றது ஒரு வைரல் நோய், ஒரு வைரஸ் கிருமியால் வரக்கூடியது. இந்த வைரஸ் வந்து ஒரு சில இன பன்றிகள், ஒரு சில நீர் பறவைகள், அதாவது கொக்கு, நாரை போன்ற பறவைகளில் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு தாக்குது, பன்றிகளையும் நீர் பறவைகளையும் தாக்கி தன்னுடைய வாழ்நாள் சுழற்சி அதை வச்சிருக்கு. லைஃப் சைக்கிள் ஆஃப் வைரஸ் வந்து இந்த ரெண்டு மூணு பிராணிகளை வச்சு தான். இப்போ ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன ஒரு பன்றியை வந்து ஒரு கூப்பை கடிக்குது அப்படின்னா, அந்த கொசு வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன ரத்தத்தை தனக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கடிக்கும்போது இந்த ஜேஇ வைரஸ், அதாவது ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் வைரஸ், கொசு மூலமாக மனிதர்களுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டால், எப்படி இதை தடுக்கலான்றதான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் ஒருவேளை வந்துருச்சுன்னா இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, வேக்சின் வச்சுருக்கோம். இது வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பதற்கான தடுப்பூசி இருக்குது, அதுதான் வந்து ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் வேக்சின்னு பேர், ஜேஇ வேக்சின். அது முதல்ல ரெண்டு இருக்குது, ஜேஇ ஒன், ஜேஇ டூன்னு. குழந்தை பிறந்து சரியாக 9 மாதம் முடிஞ்சு, இல்லைனா 280 நாள்னு சொல்லலாம், 10வது மாதத்துடைய தொடக்கத்தில் இந்த மொதல் ஊசி போடுறாங்க. அதே மாதிரி 1.5 வயசில் 2வது ஊசி போடுறாங்க, ஜேஇ டூ. இப்போது இது எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்றிகளை மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலிருந்து தனித்த கொண்டு போய் அதை பராமரிக்கலாம். மேற்கொண்டு கால்நடை மருத்துவர்கள் மூலமாக பாதிப்படைஞ்ச பன்றிகளுக்கு உடனடியாக வைத்தியம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வேக்சின் கொடுக்கறதா இருக்கணும், அதை பண்ணலாம். இந்த கொசுக்களுடைய கேரக்டர் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கொசு பேர் கியூலெக்ஸ் கொசு. இது எங்கே வாழணும்னா, வயல்வெளியில், குறிப்பாக நெல் கதிர் விளையக்கூடிய வயல்வெளியில் நிற்கின்ற தண்ணியில் தான் இது வாழுது. கண்டிப்பாக நம்மளால் இந்த கொசுக்கள் அழிக்க முடியாது, ஏன்னா வயல்வெளிகள் ரொம்ப பெரிய ஏரியாவில் இருக்கும். ஸோ அதனால் எல்லா கொசுவையும் நம்மளால் அழிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா, வீட்டுக்குள்ளேயும் இன்டோர் ரெசிடுவல் ஸ்ப்ரே அடிக்க முடியாது. இப்போ ஏடிஸ் கொசு பற்றி சொன்னோம், டெங்கு பற்றி சொன்னோம், அது வீட்டுக்குள்ளே வாழும், குடிக்கிற தண்ணியில் வாழும்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம மருந்து அடிக்கிறோன்னா அந்த கொசு செத்துரும். பட் இது எங்கே வாழுதுன்னா, நெல் விளையக்கூடிய இடத்துல வாழறதால நம்ம இதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நெட்டு தான் போடலாம், இந்த கொசு உள்ளே வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது பன்றிகள், கொக்கு, நாரை, ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் வைரஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் அதனுடைய வாழ்நாள் சுழற்சி, லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிளில் எதிர்பாராத விதமாக ஒரு கொசு போய் இந்த மிருகங்களை கடிக்கும்போது அதன் மூலமாக மனிதர்களுக்கு வருது. ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை, ஆனால் வேக்சின் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம் வரும், எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ஏதாவது வேறு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் என்ன இருக்குன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.